ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் லீக் வர்சஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபோர். ஸோ ஃபண்டாஸ்டிக் ஃபோர் குரூப்பில் மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற காரணத்தில் அவங்களுக்கு பேக்கப்பாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் இருக்க போகிறாரு. ஸோ ஜஸ்டிஸ் லீக்கில் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ஸோ 8 vs 4 அப்படின்றது ஒரு அன்ஃபேர் பேட்டில் அப்படின்ற காரணத்தில் நம்ம பேக்கப்புக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸையும் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேட்டிலாக தொடங்கலாம். ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர் இந்த உலகத்திலேயே அதிகமான ஐக்யூவை கொண்டவர், ரொம்பவே இன்டெலக்சுவலான காய் இந்த வேர்ல்டு அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவர் அதையும் தாண்டி இவர் ஒரு எலாஸ்டிக் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்கிட்ட சூப்பர் மேன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, எகிலிட்டி, ரிஃப்ளக்சஸ், சென்சஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி இவருக்கு ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்க எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் அசால்ட்ட போய் தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஐக்கியம் இருக்கு. சோ இவரால ஜஸ்டிஸ் லீக்ல யார் யாரெல்லாம் இவரால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரால பாசிபிளி பேட்மேனை மட்டும் தான் டிஃபீட் பண்ண முடியும். அதுவும் பேட்மேனுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருந்தா கண்டிப்பா பேட்மேன் மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக்கா அசால்ட்டாவே தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. பட் ரீட் ரிச்சர்ட்ஸால சைபர்க்கு ஈஸியா டிஃபீட் பண்ண முடியுங்க. சோ ரீட் ரிச்சர்ட்ஸ் நினைச்சா மொத்த ஃபண்டாஸ்டிக் ஃபோர் குரூப்பையும் ஒன்னு சேர்த்தது, அந்த 4 பேரும் சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளானை போட்டு ஜஸ்டிஸ் லீகே மொத்தமா ஷேட்டர் பண்ற அளவுக்கு அவரால பிளானை போட முடியும். சோ அவரு பிசிக்கலா இறங்கி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய அந்த இன்டெலக்சுவல் மைண்டே போதும். அவருடைய அந்த பிளான்ஸே ஜஸ்டிஸ் லீகை தம்சம் பண்றதுக்கு ஈஸியான ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். சோ அதுக்கு இவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் தேவை. சோ ப்ரிப்பரேஷன் டைம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. சோ அந்த வகையில கண்டிப்பா ரீட் ரிச்சர்ட்ஸோட மைண்ட் நம்ம ஜஸ்டிஸ் லீகை டிஃபீட் பண்றதுக்கு போதுமானது ஒண்ணுதான். சோ அடுத்ததா நம்ம ஹியூமன் டார்ச் கிட்ட போவோம். சோ ஹியூமன் டார்ச் அப்படின்னு சொல்ல போறவர் தன்னுடைய உடம்பையே ஃபிளேம் ஆக்கக்கூடியவர், அதாவது தன்னுடைய உடம்பையே நெருப்பாக்கக்கூடியவர். சுத்தி எங்கேயாவது நெருப்பு இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணி இவரால ஒரு ஃபயர் ஸ்ட்ராமே உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரால் ஃபயரை மணிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அவரால் பறக்கவும் முடியுங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு இவரால் கண்டிப்பாக நம்ம பேட்மேனை இல்லைனா சைபார்க்கு இல்லைனா ஆக்வாமேனை கூட இவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இவர் ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சந்தேகமே கிடையாது. அடுத்ததா த திங். த திங் அப்படின்னு சொல்ல போகிறவர் லிட்ரலி ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டர் அப்படின்னே சொல்லணுங்க. ஏன்னா இவர்கிட்ட ஹல்க்கு கிட்ட இருக்க அளவுக்கு இவர்கிட்ட பவர்ஸ் இருக்கு. இவர் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷனையும் தாங்கக்கூடியவர், எந்த மாதிரியான ஒரு வெடிப்பையும் தாங்கக்கூடியவர், எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், எந்த மாதிரியான ஒரு ஹார்டான சுச்சுவேஷனையும் இவர் தாங்க முடியும். இவர் எந்த மாதிரியான ஒரு கோல்டான டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஹையான டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, அந்த இடத்துலயும் இவரால் உயிர் வாழ முடியும். இவர் நியர்லி இம்மார்டல் அப்படின்னு கூட இவர் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சம ஸ்ட்ரென்த்ஃபுல்லான ஒரு நபருங்க. ஸோ இவர் ஒரு காஸ்மிக் பாம் விடுஞ்சதால தான் இவர் உருவாகி ஆகியிருக்காரு. ஸோ இவர் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தாங்கக்கூடியவர், எந்த மாதிரியான ஒரு அடியையும் இவர் டியூரபிள் ஆகக்கூடியவர். ஸோ இவர் சம பவர்ஃபுல்லான ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டர், நியர்லி நம்ம ஹல்க்குக்கே ஈக்குவலான ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. இவரால் கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமான வெயிட்டை, இவரை விட 100 மடங்கு அதிகமான வெயிட்டை அவரால் தூக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவர் ஒரு சம பவர்ஃபுல்லான கேரக்டர் தாங்க. அடுத்ததா சூசன் ஸ்டாம், அதாவது த இன்விசிபிள் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காஸ்மிக் ஸ்டாமை வெளியிடக்கூடிய சம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பாக சூசன் ஸ்டாம் தான் சொல்வேன். ஏன்னா அவங்களால ஒரு காஸ்மிக் ஸ்டாமை வெளியிட முடியுங்க. ஸோ காஸ்மிக் ஸ்டாமை வெளியிட்டு அசால்ட்டாக ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸை ஷேட்டர் பண்ண முடியும். அவங்களால ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸோடைய அந்த திசையை திருப்ப முடியும். அவங்களுடைய அந்த எய்ம் அண்ட் மோட்டோவை மாற்ற முடியுங்க. ஸோ இவங்க அசால்ட்டாகவே அவங்களோட இந்த திசையை திருப்பி மிச்ச மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக்கை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சூசன் ஸ்டாமால் வெறும் அந்த காஸ்மிக் ஸ்டாமை மட்டும் தான் வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களால இன்விசிபிளாக மாற முடியும். ஸோ லைட்டோடைய அந்த ரேடியேஷன்ஸை இவங்களால அப்சர்வ் பண்ணி அதோடைய அந்த மேட்டர் எப்படி மனிப்புலேட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட உடம்பையும் அவங்க மனிப்புலேட் பண்ணி அவங்க இன்விசிபிளாக மாற மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு இடம் ப்ரௌன் கலரில் அண்ட் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க மாறி கிட்டத்தட்ட கேட்டப்பில் மாதிரி தான், பட் இவங்க அக்யூரேட்டாக பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்தில் இவங்க இன்விசிபிளாகவே மாறிடுவாங்க. ஸோ இவங்க யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க. அதனால இவங்களால் அசால்ட்டாகவே ஜஸ்டிஸ் லீக்கை ஷேட்டர் பண்ண முடியுங்க. பட் இவங்க யாராலுமே சூப்பர் மேனை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு யார்கிட்டயுமே பவர்ஸ் கிடையாது. பட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஹேஸ் த பவர். ஸோ ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸால் அசால்ட்டாகவே தனியாகவே நின்று நம்ம சூப்பர் மேன் மட்டும் இல்லை, மொத்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸுமே கூட டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட ரியாலிட்டி வார்பிங் பவர் இருக்குது. ஸோ அவர் நினச்சா அந்த ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் லீகோடைய மொத்த மெம்பர்ஸோடைய அந்த பவர்ஸுமே மாற்றி அமைக்க முடியும். ஜஸ்டிஸ் லீக் இல்லாத மாதிரி கூட அவரால் பண்ண முடியும். அசால்ட்டாவே அவரால் மொத்த பேரோட மைண்டையும் ஒரே டைமில் டெலிபதிக்கலி கண்ட்ரோல் பண்ணி எல்லாருமே ஷேட்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர் சூப்பர் மேனை விட சம 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 பவர்ஃபுல்லான ஒரு நபர். ஸோ சூப்பர் மேனை எதிர்த்து நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அசால்ட்டாகவே ஒரு சொடுக்கு போகிற டைமில் ஜெயிப்பார். ஸோ அப்படினா பார்த்துக்கோங்க, வண்டருமனையும் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறாரு, நம்ம ஃப்ளாஷையும் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறாரு, அதே சமயத்தில் சைபாக், பேட்மேன் அந்த மாதிரி எல்லாருமே டிஃபீட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸால் ஒருத்தனை மட்டும் அவ்வளோ ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியாது, பட் டிஃபீட் பண்ணுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷியன் மேன் ஹண்டர். ஸோ மார்ஷியன் மேன் ஹண்டர் கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும், அவர்கிட்ட சூப்பர்
சூப்பர்ஹியூமன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, எகிலிட்டி, ரிஃப்ளக்சஸ், ஸ்பீட் அண்ட் ஹீலிங் ஃபேக்டருக்கு. அவரால் ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும், அவரால் இன்விசிபிளாகவும் மாற முடியும், அவரால் டெலிகனசிஸ் பவரை ஆக்சஸ் பண்ண முடியும், டெலிபத்திக்கலி மற்றவங்களோட மைண்ட் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பல வருஷங்கள் வாழக்கூடிய அந்த லாங்கிட்டிவிட்டி அப்படின்ற அந்த பவரும் அவர்கிட்ட இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி அவரால் ஒரு மிகப்பெரிய இல்லூஷனையே சுற்றி அவங்கள சுற்றி உருவாக்க முடியும். சாதன் மூலமா ஈஸியாகவே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை டிஃபீட் பண்ணுறதுக்கு அவருக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்காக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை விட நம்ம மார்ஷன் மேன்ஹண்டர் பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் செம்மையாக டெலிபத்திக்கலி ஆக்சஸ் பண்ணக்கூடியவர் தான் மற்றவங்களோட மைண்டை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முதல்ல சண்டை போட்டுக்கிட்டா ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். அதாவது இப்போது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அண்ட் மார்ஷன் மேன்ஹண்டர் முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும். ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். ஸோ யார் தோக்குறாங்களோ அந்த டீம் தோற்றுருங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது ஜஸ்டிஸ் லீக்குக்கும் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கும் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இல்லைனா கண்டிப்பாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தோற்றுரும், அதில் சந்தேகமே கிடையாது. பட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் டிராவத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ சூசன் ஸ்டாம் கிட்ட லைட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஈஸியாகவே நம்ம ஃப்ளாஷோடைய ஸ்பீட் ஃபோர்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம சூசன் ஸ்டாமால் ஃப்ளாஷை டிஃபீட் பண்ண முடியும். சூசன் ஸ்டாமால் கண்டிப்பாக நிறைய ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ சூப்பர் மேன், வண்டர் உமன் அண்ட் மார்ஷன் மேன் ஹண்டரை தவிர மற்ற எல்லாருமே அவங்களால ஈஸியாகவே டிஃபீட் பண்ணுற முடியுங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருந்து கூட ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்டிலோட வின்னர் நான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி அந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும், அதாவது ப்ரிப்பரேஷன் டைமும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு பேர்லனா கண்டிப்பாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இல்லாத அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஜஸ்டிஸ் லீக் கிட்ட அசால்ட்டாகவே தோற்றுருவாங்க. ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் என்ன போகிறது இருக்கும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான். அதுக்காக ஜஸ்டிஸ் லீக் தோற்றுருவாங்க அப்படின்னு நான் சொல்ல, ஜஸ்டிஸ் லீக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராவான பேட்டில் அப்படின்னு சொல்றது தான் சரியாகும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை.